நான் இந்து லக்ஷ்மி ஸ்ரீதர். புதுமழை மூலம் நன்கு அறிமுகமான முகம்தான் நான் சென்னையில் ஆழ்வார் திருநகரில் வசிக்கிறேன். சிறு வயது முதலே எனக்கு மூன்று விஷயங்கள் மிகவும் பிடிக்கும். தினமும் புதிது புதிதாக கோலம் போடுவது. சேமியா போட்டு செய்வார்களே பால் ஐஸ், அதை சாப்பிடுவது. புத்தகங்கள் படிப்பது. இதில் மூன்றாவதாக வரும் புத்தகங்கள் படிப்பது என்பது வாசிப்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பொட்டலம் மடித்து வரும் செய்தித்தாள் துண்டு முதற்கொண்டு எந்த காகிதம் கையில் கிடைத்தாலும் அதிலுள்ள ஏதாவது ஒன்று என்னை ஈர்த்தால் அதை வாசித்த பிறகுதான் தூக்கி போடுவேன் என்பது நிச்சயம். மேலும் மாயாஜால கதைகள், துப்பறிதல் பற்றிய கதைகள், சரித்திரக் கதைகள், குடும்பக் கதைகள் என பல அப்போது எனது வாசிப்பாக இருந்தது. புஷ்பா தங்கதுரை, லக்ஷ்மி, அனுராதா ரமணன், சிவசங்கரி, கல்கி மற்றும் பாரதியார் கவிதைகள் முதலிய வாசிப்புகள் பள்ளிப் பருவம் முதற்கொண்டு கல்லூரி பருவம் வரை தொடர்ந்தது. கல்லூரியில் படிக்கும்போது, பாடம் நடக்கும்போது குமுதம் மற்றும் கதை புத்தகங்களோடு அவ்வப்போது கையும் களவுமாக சிக்கிக்கொள்கிற ஒரு மாணவி நான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு திருமணமாகி மகள் பிறந்தபோது என் ஆர்வத்தை எனது மகள் வெளிப்படுத்தியது அவள் புத்தகங்கள் பலவற்றை நூலகங்களிலிருந்து எடுத்து வந்து படித்த போதும், சிலவற்றை அதிக விலை என்ற போதும் வாங்கி படித்த போதும் நன்கு தெரிந்தது. அவ்வாறு அவளது பள்ளி பருவத்தில் ரசித்து படித்ததில் ஹாரி பாட்டர் கதைகளும் அடங்கும். ஜே.கே. ரவுலிங் என்ற ஆங்கில கதாசிரியரால் எழுதப்பட்ட மாயாஜால கதைகளின் தொகுப்பே அது. மொத்தம் 7 புத்தகங்கள். ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன், ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் அஸ்கபான், ஹாரி பாட்டர் அண்ட் த காப்லெட் ஆஃப் ஃபயர், ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் யோனிக்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் டெத்லி ஹாலோஸ் என்பவையே அந்த 7 புத்தகங்கள். அந்த 7 புத்தகங்களின் கதாநாயகன் ஹாரி பாட்டர் என்ற சிறுவன், வில்லன் வால்டிமோட் என்கிற தீய மந்திரவாதி. ஹாக்வர்ட்ஸ் பள்ளி சாதாரண மனிதர்களின் கண்ணில் படாத மாயாஜால பள்ளி. 11 வயதில் இருக்கின்ற மாயாஜால வித்தை தெரிந்த பெற்றோர்களுக்கு பிறந்து வளர்ந்த மாணவர்களும் மாணவிகளும் அந்த மாயாஜால பள்ளியில் முதல் ஆண்டில் சேருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மந்திரங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்துகிற முறை ஆகியவற்றை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். டம்பிள்டோர் எனும் வயதான நல்ல மந்திரவாதி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். இதுவரை ஜீபூம்பா, அப்ரகடாப்ரா என்ற வார்த்தைகளையும், சீட்டுக்கட்டு மேஜிக்கையும், பெட்டியிலிருந்து புறா வெளிப்படுவதையும் பார்த்திருந்த நமக்கு மந்திர தந்திரங்கள் நிறைந்த ஹாரி பாட்டர் கதைகள் ஒரு மாய உலகத்தை நம் மனதிலே உருவாக்குபவையாக இருக்கின்றன. மேஜிக் ப்ரூம் மேலே அமர்ந்து பறப்பது அதில் ஒரு சர்வசாதாரண அதிசயம். அக்கதையிலே அன்பின் பகிர்வு, நட்புக்கள், ஆறுதல்கள், வில்லத்தனங்கள், ஆபத்துக்கள், அறிவாற்றல், மந்திர ஜாலம் என்று பலவும் உண்டு. பெற்றோரை இழந்து வாடும் ஹாரி பாட்டர் தனது உயிரை 7 பங்குகளாக்கி பாதுகாத்து வைத்திருக்கும் வால்டிமோர்ட்டை எவ்வாறு கொன்று வெற்றி பெறுகிறான் தனது 17வது வயதிலே என்பதுதான் அந்த 7 புத்தகங்களும் எடுத்து சொல்கிற கதை. கதையின் நடை பல மனித உணர்வுகளோடு மாயாஜாலமும் கலந்தால் எப்படி இருக்கும் என்பதை அக்கதைகளை படிக்கும்போது நாம் அறியலாம், உணரலாம், கற்பனை செய்யலாம், கதையோடு ஒன்றிவிடலாம். ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தால் வேறு எதிலுமே நமது மனம் ஈடுபடாது. புத்தகம் பெரிதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் நாம் அதிலேயே மூழ்கிவிடுவது உறுதி. பின் நாட்களில் ஹாரி பாட்டர் கதைகளை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள்
வெளிவந்தன. அவற்றோடு 8 ஹாரி பாட்டர் திரைப்படங்களும் வெளிவந்தன. ரசிகர்களை கவர்ந்தன. உலகம் முழுவதுமே சக்கை போடு போட்டன. சிறுவர் சிறுமியர் கதைகள்தான் என்றாலும் வளர்ந்த மந்திரவாதிகளும் அக்கதைகளில் இருப்பதால் பெரியவர்களும் விரும்பி பார்க்கிற ரசிக்கிற கதைகளாக அவை இருக்கின்றன. உங்களையே நீங்கள் மறந்து போகலாம், ஒரு மாய உலகத்தில் சஞ்சரிக்கலாம். நன்றி, வணக்கம்.